Hello guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா ரோட எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரோட எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு தாரை வச்சு பண்ணுவாங்க, அப்படி இல்லனா இன்னும் பல வகையான பொருட்களை வச்சு பண்ணுவாங்க. ரப்பரை வச்சு கூட ரோட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மனித எலும்புகளை வச்சு ரோட் தயாரிச்சிருக்காங்க அப்படினா உங்களால நம்ப முடியுமா? நம்பிதான் ஆகணும். இந்த ரோட் எங்க இருக்கு அப்படினா ரஷ்யால கோலிமா அப்படிங்கற ஒரு ஊர்ல இருக்கு. இந்த சாலை அமைஞ்சிருக்கிற ஊர் பேர் தான் கோலிமா. இந்த கோலிமா அப்படிங்கற ஊர் வந்து ரஷ்யாவோட ஈஸ்ட் சைடுல இருக்கு அப்படினு சொல்றாங்க. இந்த சாலையோட லெந்த் ரொம்ப அதிகமா இருக்கு, 2025 கிலோமீட்டர் நீளம் அப்படினு சொல்றாங்க. ஆனா இது உண்மையா பொய்யா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாது. இந்த சாலை 1930 ஆம் ஆண்டுல கட்டமைக்கறாங்க. இந்த சாலை யாருடைய ஆட்சியின் கீழ வருது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சாலை ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கற ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சியின் போது தான் இந்த ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. இந்த ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க ஃபுல்லாவே அந்த கோலிமா சிறையில இருக்கிற சிறை கைதிகள் தான். இந்த ரோட் கட்டப்படுவதற்காகவே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்து அவங்க உயிரை இழந்திருக்காங்க அப்படினு சொல்லப்படுது. இது கொலையா அல்லது இயற்கையா இறந்தவங்களா இல்ல ஜெயில்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி இறந்தவங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. இந்த ரோட வந்து மக்களை காவு வாங்கும் ஒரு ரோட் அப்படினு கூட சொல்வாங்களாம். இந்த ரோட்ல நிறைய மர்மமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குமா? ஆனா அந்த ஆக்சிடென்ட்ஸ்ல சிக்கற யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படினு சொல்றாங்க. அந்த ஜெயில பத்தின ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படினா அந்த ஜெயிலுக்கு போன யாருமே உயிரோட திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கிறதுதான். ஏன் அப்படினா அந்த ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணாங்க அப்படினாலே அவங்க பனி கரடிகிட்ட மாட்டி இறந்துடுவாங்க. அப்படி இல்லனா பனியால உறைஞ்சே அவங்க இறந்து போய்டுவாங்க, இல்லனா பசி கொடுமையால அவங்க இறந்து போய்டுவாங்க அப்படிங்கற ஒரு காரணத்தை அவங்க முன் வைக்கறாங்க. இதில இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படினா இந்த சாலை முழுக்க முழுக்க பனி நிறைந்த ஒரு சாலை, பனி பிரதேசம் இருக்கிற இடத்துல தான் இந்த சாலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சிக்கணும். இந்த சாலையை எப்படி போட சொல்லிருக்காங்க அப்படினா மனித எலும்புகளை அரைச்சு அந்த பவுடரை ரோட் போடுவதற்கு தேவையான பொருட்களோட mix பண்ணி அத ரோடா போட்டு முடிச்சிருக்காங்க. 2025 கிலோமீட்டருக்கு போட்டுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா இருந்தாலும் 10 லட்சம் உயிர்கள் வரை போயிருக்கு அப்படிங்கும்போது நமக்கு அவங்க 2025 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டுருப்பாங்களோ அப்படிங்கற ஒரு சந்தேகம் நமக்கு இங்க வருது. மனித எலும்புகளை யூஸ் பண்ணி அவங்க ரோடு போட்டதுனால தான் அங்க அமானுஷ நிகழ்வுகள் அதிகமா நடக்கிறதாகவும் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு பல பேர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சாலை ரஷ்யாவுக்கே உரிய சிறப்பம்சம் அப்படினு சொல்லலாம். ஏனா உலகத்துல வேற எங்கயுமே இந்த மாதிரி யாரும் ரோட் போட்டது கிடையாது. மனித எலும்புகளை யூஸ் பண்ணி இந்த உலகத்துல எங்கயுமே ரோட் கிடையாது, ரஷ்யால மட்டும் தான் இருக்கு அப்படினு சொல்றாங்க. இந்த சாலையை பற்றின மர்மங்கள் இன்றைய வரைக்கும் பேசப்படுது. 1930 ல இருந்து 2021 வரை இந்த சாலையை பற்றின மர்மங்கள் பேசப்படுது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படினா அப்ப இருந்த சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் ரொம்பவே கொடுமை பண்ணுவாரு, அவர் கொன்ன நிறைய பேத்த தான் இப்படி ரோடா போட்டுருக்காரு அப்படினு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எப்படி ஒரு மனுஷன் 10 லட்சம் பேரை கொன்றுக்க முடியும் அப்படிங்கற ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த இடத்துல வருது. அதனால தான் இது உலகத்துல நீங்கா மர்மம் அப்படிங்கற ஒரு இடத்தை பிடிக்குது. நீங்க இந்த ரோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you guys, இன்னைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.